அவங்களுக்காக எந்த எதிர்காலமும் நினைவு இல்லை. என் பிள்ளைங்களோட நினைவு தான் எனக்கு இருக்கு. அத்தைங்களை பாதுகாப்பாம சீரழிஞ்சு உருவங்க வந்து தாய் கிடையாது. அப்படிதான் நாங்கள் நினச்சோம். சாதாரணமாக தான் நாங்கள் நினச்சோம். கொத்தடிமையாக போய் வேலை செய்கிற மாரி எங்களுக்கு தெரில. சாதாரணமாக தான் நாங்கள் செஞ்சோம். அதுக்கு சரின்னு சொல்லிட்டு நான் போனேன் கூட வேலைக்கு போயிட்டு. எல்லா பொம்பளைங்களும் வேலை செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லா பொம்பளைங்க கூட நானும் கலந்து போய் வேலை செஞ்சேன். வேலை செய்யும்போது எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, நீ ஏன் வேலைக்கு வந்த, எதுக்கு வந்த, இந்த ஆள் மோசமானு வச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த நேரம் நான் நம்பலை. நீ வேலை வாங்குறதா இருந்தாலும் நியாயமாக வேலை வாங்கிக்கோ, நியாயமாக கூலி கொடு. அவங்கள வந்து ஒரு பள்ளம் சொல்லு சொல்லக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது. என்னை பாதுகாத்தது யாருமே இல்லை. அந்த டைமில் என்னை காப்பாற்றவும் யாரும் இல்லை. அந்த ஆள் அந்த வேலை செய்யும்போது ஐயோ நம்மளை யாருனா காப்பாற்ற மாட்டாங்களா, செய்ய மாட்டாங்களா, கடவுளெல்லாம் நிறைய வேண்டியிருக்கேன் நான். அப்பே என் பிள்ளைங்க என்னான்னு ஓடியாந்துச்சு. இந்த ஆள் தாம்மா நீ வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு அந்த ஆள் தான் என்னை அடித்தான். அந்த கோபத்தோடு போயிட்டு நான் அந்த ஆளை சண்டை போட்டேன், ஏன் என் பிள்ளைங்களை அடிக்கிறேன், எதுக்காக அடிக்கிறேன். என்னை மின்னா விட்டுட்டு அந்த ஆள் பின்னாடி வந்து கட்டையால் அடிச்சு. ரொம்ப வேதனையாச்சு. எனக்கு இப்போ அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா, அந்த ஆள் அடித்ததுனால தைரியம் வந்துச்சு. எந்த தவறும் இல்லாமல் அந்த ஆள் மேலே தப்பு இருந்தால் நம்ம கேட்கலாம். நியாயம் ரொம்ப பக்கம் இருக்குது. எதனால நம்பினோன்னா, அங்கே வந்து ஒரு வாட்டி நாங்கள் ஃபோன் பண்ணும்போது எங்களை வந்து பார்த்தாங்க. எனக்கு தைரியம் சொன்னாங்க, நீ பயப்படாத கௌரி, உனக்கு பக்கத்தோடனே நாங்கள் இருக்கோம், நாங்கள் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவோம். வந்து என்னை காப்பாற்றலாம். இன்றைக்கி நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு தாயாக இருந்திருக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா என் பிள்ளைங்க படிக்கிறதுனால எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் நாலு வயது கற்றுக்குதுங்க, நல்லா சந்தோஷமாக இருக்குதுங்க. எதனா ஒரு கம்பெனி வேலைக்கு போகணும், எதனா ஒரு டாக்டர் ஆகணும், எதனா டீச்சர் ஆகணும். அதுக்கு நல்லா படித்து நல்லா நெகலில் தான் வேலை செய்யணுமா தவிர என்னமாரி சுதந்திரனா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். நாலு பேர்கிட்ட நல்லா பேசுகிறேன், சிரிக்கிறேன், ஆடம்பரமாக இருக்கேன், பிள்ளைங்களாட்டுக்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு தாயாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.